வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னா வந்து யாழ்ப்பாணம், அது யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன், அது துறையப்பாவளி ஆட்டுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சுண்டல் கடையில் வந்து சுண்டல் சாப்பிட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு தர்சியன் வந்துருக்கிறார். தர்சியன் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு படி இதனால் வந்து நான் எழப்படி இதையும் சாப்பிட்டு போவோம், கவர் பண்ணிட்டு போவோம்னு தான் வந்து சரிங்க. இதுதான் யாழ்ப்பாணத்தில் சுண்டல் கடை இருக்குது. இப்படியான எக்கச்சக்க வண்டியில் வந்து நீங்கள் எல்லா சந்தைகளையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள்லாம் இப்போ வேலைக்கு வந்தபடியாக வந்து எல்லா கணக்கு சாமான் கிடக்கு. இதுபடியாக பின்னேரம் மட்டும் வச்சுருப்பாங்க. பின்னேரம் மட்டும் இருந்தால் வந்து முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் போய் என்ன என்ன இருக்குன்னு கேட்டு சாப்பிடுவோம். சரியா வெயில் 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 தாங்கவே இல்லை. அண்ணா வணக்கம். என்ன சாப்பிடுவோம்? ஒரு ஸ்பெஷல் ஒன்று தாங்க. வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுது இப்போ கொரோனாவால்? என்ன மாதிரி பரவாயில்லையா? கொண்டாடுற சாமான எல்லாம் முடியுதா உங்களுக்கு? நான் வேலைக்கு வந்தபடியாக எல்லாம் சாமானும் கிடக்கு. இருக்கிறாங்க அது இருந்தாங்க. அது எவ்வளோ? நூறு ரூபாய்க்கு அதை பண்ண வேண்டிட்டோம். ஒரு வெயிலாக இருக்கு, நிற்கிற இடம் இல்லாமல் இருக்கு. வரிசையர் வினதான ஒரு இடம் இல்லையா? இது கொஞ்சம் இதாக இருக்கா? பாருங்க இது இது இதுதான் அந்த இது எவ்வளவு சொன்னா? இது இந்த விலை என்ன மாதிரி தெரியா? கட்டாயம் இது 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 100 ரூபாய்க்கு மூன்று தேன் குழல் எங்கேடா தேன் இருக்கு? தேன் மாதிரி ஒரு சுத்து அப்படிங்க. மாஸ்கை கழட்டும் சாப்பிடே சாப்பிடேக்காவது மாஸ்கை கழட்டிட்டு நிற்போம். பார்த்தீங்கன்னா இதில் இந்த சுண்டல் ஸ்பெஷல்னு சொல்லி சுண்டல் கிழங்கு பொறி இதில் அவிச்ச கிழங்கு எல்லாம் போட்டு சோஸ் எல்லாம் விட்டு அந்த அண்ணா செய்கிறத பார்த்துருப்பீங்க. இதில் ஸ்வீட்டுக்கு இதுவும் வேண்டியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து சாப்பிடுவோம். இதில் அந்த குழம்புண்டு ஊற்றுவாங்க சும்மா அந்த என்னன்னு சொல்கிறது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில் சாப்பிட்ற வேற ஒரு டேஸ்ட் இல்லைடா. இல்லை அந்த ரம்பை தான் போட்டிருக்காங்க. சுண்டல் பவுடா எல்லாம் போட்டிருக்காங்க. பவுடாவோட சேர்த்து வெங்காயம் போட்டு அப்படி சாப்பிடுங்க. சுண்டல் வெங்காயம் எல்லாம் எடுத்து இது அந்த அவிச்ச கிழங்கு பாருங்க. அவிச்ச கிழம்புல
அவ மஞ்சள் போட்டு அவிச்சுக்கிறாங்க, மஞ்சள் விற்கிற விலைக்கு மஞ்சள் போடுவாங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் மஞ்சள் என்ன விலையிட்டு கேட்டிங்களா இல்லை அறுபோவீங்க, கிட்டத்தட்ட 6000 பேக்கு மேலே போகுது மஞ்சள். ஆனால் அப்படி போகிறாலும் பெருசாக கடையில் கிடைக்க மாட்டேன்றது அந்த நிலவே எப்போதான் மாறுமென்று தெரியாது. மஞ்சள் விலை, உளுந்து விலை, இப்போ உளுந்து விலையால் வந்து நாங்கள் ஒரு கடையிலையும் வந்து வடை சாப்பிட இல்லாமல் இருக்குது. உளுந்து கிட்டத்தட்ட 1700 ரூபாய் அப்படி போகுது, 2000 ரூபாய் மட்டும் போகுது. அப்படி விலையாக இருக்கிற டைமில் இப்போ கடையில் இருக்கிறார்கள் லாபம் பார்க்குறார்கள் வந்து வடை செய்யலாம், வடை செஞ்சாலும் வந்து அதை அப்படியும் ஒரு 800 ரூபாய் அப்படி அந்த விலைக்கு விற்கலும் அப்படி விற்றா வந்து பிஸ்னஸ் நடக்காத காரணத்தினால வந்து ஒருத்தர் வந்து பெருசாக செய்கிறேல. இப்போ கிட்டத்தட்ட 30 ரூபாய் 40 ரூபாய்க்கெல்லாம் முதல் சாப்பிட்றாங்க, ஆனால் இப்போ ஒரு சில கடையில் 80 100 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அதனால் கண்ணால் வடையும் சாப்பிட வேண்டாம், வடை சாப்பிட்டுக்கா. நான் கல்யாண வீடு வழியே சின்ன சின்ன வடை தான் போடுவோம். சாப்பாட்டு என்னென்னாலும் சாப்பாடு விலை கூட்டிடலாம், கூட்டினாலும் ஜனம் வேண்டாம் ஜனம் வேண்டாம். இப்போ இது வந்து ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முத்தின சாப்பாடு இருக்காங்க அறுபத்துக்கு கணக்காக இருக்கும். இது கடல் என்ன ரெண்டு படியாக உடனே வயிறு முட்டிடும். எங்கடைய லாஸ்ட்டாக அவ்வளோது குறைக்குது. சாப்பிட்டு இருந்த பேப்பர்கள் போடுறாங்க, அவையிலேயே டஸ்ட்பின் வச்சுக்கணும், அதுக்குள்ளே போட்டுருப்பாங்க. தேன்முருக்கு வேண்டி இருக்கோம். இந்த தேன்குழல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 300 ரூபாய் அப்படின்னா உண்டவிழாடா 35 ரூபாய் பேர் இது 33 ரூபா. முதல் நாங்கள் தேன்குழல் பார்த்தா நல்ல சிவப்பாக இளஞ்சிவப்பாக இருக்கும். இது நல்ல இதாக இதாக இருக்கு பாருங்க. குறைப்பு சாப்பிட்ட கையோடையே ஒரு இனிப்புன்னு சாப்பிட்றோம். பள்ளிக்கூடம் முடிக்கிற டைமாக போயிட்டா இப்போ ரோட்டில் வந்து இல்லை கணக்கு பள்ளிக்கூடம் முடிக்கிற டைம். இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு 8 மணி, ஒரு 12 மணி, 2 மணிக்கெல்லாம் நல்ல க்ரௌடாக இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிறது அந்த இடையில ஒரு க்ரௌட்லாம் நிற்கிறோம். அப்போ ஸ்கூல் முடிஞ்சு போகிற தனமெல்லாம் அவங்கள பார்த்துட்டு போகுது. இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அசர் ஆக்கல் இல்லைண்டா, நம்மளுடைய இருக்குதான் நான் செஞ்சுருக்கிறேன். கண்ணால் தேன்புல சாப்பிடணும், நல்லா இருக்கு. சுமாரோக்கா சரியான க்ரௌட் அனுபவங்களை எங்களோட பாய்ந்து கொள்ளுங்க. எவ்வளோ காலம் இந்த தொழிலில் இருக்கீங்க? 5 வருஷத்துக்கிட்ட வரும். இப்போ இதான் உங்களோட நிரந்தர இடம். இப்போ இது வேலைக்கு இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ காசு எதையும் கட்டணுமா? மனசவையில் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த உங்களோட இடவாடை என்று எடுப்பாங்க. என்ன 180 ரூபாய்? இப்போ நீங்கள் விரும்பினா வந்து வேறு இடத்துக்கு போகலாம். என்ன போகலாம் இப்போ நீங்கள் கோயில் அந்த நல்ல கோயில் அப்படியான இடங்களில் போடுறீங்களா? உங்களுக்கு என்ன நட்டமண்டி ஏதாவது வந்திருக்காண்ணே இவ்வளோ காலம்? இப்போ சாமானெல்லாம் விலை தானே? இப்போ என்ன கூட கிட்டடியில் இவ்வளோ விலைக்கு பார்த்துட்டேன்?
கடலை அது ரெண்டு சாமான விற்கிற விலைக்கு நீங்க உங்களோட சாப்பாண்டின விலையை நீங்க கூட்டலாம் அதாடு அதே விலைக்கு தான் விற்கலாம் அப்ப உங்களுக்கு இந்த தொழில சவால் வந்து ரெஜிரேல் பண்ற அப்படி இப்ப நீங்க இந்த வண்டியில வந்து இப்படியோ இதுலதான் விட்டுட்டு போக போறீங்களா அப்படி அப்படி விட்டுட்டு போறதா இருந்தவங்களே ஏதாவது உங்களுக்கு தாக்கப்பட்டு அப்படி உண்டு ஒரு உலக காலத்துல உங்களுக்கு அப்படி நடந்ததே செய்ய மாட்டாங்க தெரியும் என்ன உங்களுக்கு இப்ப நீங்க கண்ண இப்படியோ இதெல்லாம் விட்டு போவீங்களா இல்ல நீங்க சைட்ல இதுல நீங்க அண்ணன் பேர் என்ன மயூரன் இது இது இந்த பேரும் கூட இதுதான் என்ன பெரம்பலூர்லா இல்லாட்டி நீங்கெல்லாம் இதை தொடங்கினீங்க சார் முடியும் எல்லாம் சாப்பாடு எல்லாம் பத்து முடிஞ்சு எத்தனை மணிக்கு இங்கே வருவீங்க பதினொன்று வருவீங்க பதினொன்றுலேருந்து எத்தனை மணி மட்டும் சரி நாக்கள் வரணும் நாங்கள் வர சந்தை நன்றியா சரி சரி நன்றி இந்த வெயிலேயும் வந்து கொஞ்சம் க்ரௌட் ஒன்று வந்து கொண்டு இருக்கு அதனால் நாங்கள் வலிக்கிறோம் எங்கிட்ட சாப்பிட்ற வேலை முடிஞ்சுதேண்டா என்ன எங்களோட தரிசியம் தாங்க என்ன சாப்பிடல அதான் ஒரு கவலையாக இருக்குது இதுதான் இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்கிறது இப்படி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது பிறகு நான் உங்கள் அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் அந்த கச்சேரிக்கு போகிற ரோடு